ஏன் தப்பி போறீங்கன்னு கேட்டீங்களா? அந்த அடையாளங்களை எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீர்கள். பூணல் போட்டால் மட்டும் உங்களுக்கு கோவம் போடலாம். மேல்மலையனூர் கோயில்ல அங்காளம்மன் கோயில்ல எவ்வளவு பெரிய வருமானம் உள்ள அந்த சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் அங்கன்னு இவங்க அனைவரும் மற்றும் சொல்லிட்டு அயிருக்கு பதிலாக போய் மாற்றி வேற ஒருத்தர் வச்சாங்களா? கிடையாது. காலம் காலமாக அங்க மீனவர் குலத்தை சார்ந்தவர்கள் தான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. கருவறையில கர்ப்பகிரகத்தில் இருக்கிறாங்க. உதயநிதி அவர்கள் சான்றதின்படி அவர் ஒரு இந்து. செந்தில் அவர்களுடைய வீட்டு பெண்கள் யாரும் வேலைக்கு போக முடியாது. இன்னைக்கு உதயநிதி அவர்களை எதிர்ப்பது வந்து பாமரனோ தமிழ்நாட்டு பொதுமக்களோ கிடையாது. ஏன்னா அவர் பேசியது ஒன்றும் தமிழகத்தில் பேசாத பொருள் இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்திய அளவுல அம்பேத்கர் பேசியது. தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரான உதயநிதி அவர்கள் 2 வருட காலம் நீட்டை ஒழிக்கவும் இல்லை, கொசுவை ஒழிக்கவும் இல்லை. திராவிடர் கழகம் என்று சொல்லி ஒரே ஒரு திராவிடர் கழகமும், கடவுள் மறுப்பு சொல்லி ஒரே ஒரு கடவுள் மறுப்பு கட்சியும் அமைப்பும் இருக்க முடியுமா? அவர்களுக்குள் பல அமைப்புகள் இல்லையா? இன்னைக்கு ஜாதி ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு வச்சா ஒட்டுக்குவீங்களா? ஒழிக்கலாமா ஜாதிய? அண்ணாமலைக்கு முன்னாடி தலைவர் சார், வணக்கம். நேர்களே, நான் தெரிவித்த கருத்துல உறுதியா இருக்கேன். அந்த நிலைப்பாட்டில இருந்து நான் மாறவே மாட்டேன் அப்படின்ற ஒரு கருத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு அக்ரஸிவா அதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அதுல என்ன ஆபத்து இருக்கு என்ற கருத்துக்களை எல்லாம் விவாதிப்பதற்காக 2 விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன். எழுத்தாளர் டான் அசோக் வந்திருக்கிறார், வணக்கம். மேலும் இந்து மக்கள் கட்சியிலிருந்து செந்தில் வந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறேன் சார். வணக்கம். வணக்கம் அசோக் சார், உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். இப்ப உண்மையிலே இந்த கருத்துல வந்து ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னா, ஒழிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆபத்தானது அப்படின்னு பார்த்தா, நேரடி பாதிப்பு அப்படின்னு பார்த்தா மதுவும் சிகரெட் இது போன்ற விஷயங்கள் தான். இதெல்லாம் தாண்டி சனாதன ஒழிப்பு அப்படின்னா பாமரனுக்கு புரியல, அதுல உண்மை இருக்கா? பாமரனுக்கு புரியலன்னு நீங்க எதை வச்சு? இன்னைக்கு பாமரன் யாருமே எதிர்க்கலையே. இன்னைக்கு உதயநிதி அவர்களை எதிர்ப்பது வந்து பாமரனோ தமிழ்நாட்டு பொதுமக்களோ கிடையாது. ஏன்னா அவர் பேசியது ஒன்றும் தமிழகத்தில் பேசாத பொருள் இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்திய அளவுல அம்பேத்கர் பேசியது. அம்பேத்கர் 1927 மனுஸ்மிருதியை எரிச்சிருக்கிறாரு. அத சனாதன் தர்மாவை பற்றி அவ்வளவு அவர் விமர்சித்து, கடுமையாக விமர்சித்து எழுதியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் இந்து மதத்தை பாஜக ஏற்றுக்கொண்டிருக்கிற அம்பேத்கரை விட அதிகமாக விமர்சித்தவர் யாரும் இல்லை. நான் ஒரு இந்துவாய் சாக மாட்டேன்னு சொன்னவர் அம்பேத்கர். இதுக்கெல்லாம் காரணம் இந்து மதம் என்பது இந்த சனாதன தர்மம், மனுஸ்மிருதி எல்லாம் அடிப்படையாக கொண்டது. நான் வைக்கிற கேள்வி என்ன, ஒரே ஒரு அடிப்படை கேள்வி என்னென்னா, இன்னைக்கு ஜாதி ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று வச்சா ஒத்துக்குவீங்களா? ஒழிக்கலாமா ஜாதியை? ஜாதி ஒழிப்பு மாநாடுன்னு வச்சா பிரச்சனை கிடையாது, ஆனால் சனாதன ஒழிப்புன்னு வச்சா பிரச்சனையா? கட்டமைப்பாக்குறதே இந்த சனாதன தர்மம், மனுஸ்மிருதி போன்ற விஷயங்கள் தான். அதனாலதான் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும், அதுல ஒன்னும் திருத்தங்களை செய்ய முடியாது, ஒழிக்க வேண்டும்னு அமைச்சர் பேசியிருக்கிறாரு. அமைச்சர் பேசியது அவர் திரும்பி திரும்பி சொல்வது போல அது புதிதாக பேசப்படுகிற விஷயம் அல்ல. அம்பேத்கர் 1920களில் பேசினது, பெரியார் தனது இறுதி மூச்சு வரை பேசி கொண்டிருந்தது. இன்னைக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இந்தியா கூட்டணியில் திமுக ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிற பட்சத்தில், இந்தியா கூட்டணி என்பது இந்திய அளவிலேயே ஒரு பலம் புரிந்ததாக பார்க்கப்படுகிற ஒரு சூழலில், இதை தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் போய் பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னால் யாருக்குமே அது ஒன்றும் புதுசாக தெரியாது. அதே போல தான் உதயநிதி சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் புதுசாக தெரியாது. ஏன்னா தமிழர்கள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்ற தமிழர்களே கூட இங்கே இப்போ இங்கே பெரியாரின் பங்கையும் திராவிட இயக்கத்தின் பங்கையும் ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள். இவர்களுடைய நோக்கம், இங்கே பாருங்கள் திமுகவை சேர்ந்த அமைச்சர் இப்படி சனாதனத்தை எதிராக பேசிட்டாருன்னு வடநாட்டில் பரப்ப வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்காக மட்டும்தான் என்னமோ இது வந்து புதுசாக நடப்பது போன்ற ஒரு மாயையை பாஜக அரசியல் கட்சி தான் பேசணும். இல்லை அதான் இப்போ நீங்கள் சொன்னது, திமுகவினுடைய அமைச்சர் சொன்னது, அதான் அவங்க வேற பக்கம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தவறு இருக்குது? அரசியல் கட்சி எடுத்துகிட்டு போகிறது நியாயம் தானே, எதையுமே வாக்கு தானே பார்க்க. இப்போ யாருமே தப்பு சொல்ல, ஆனால் இதை பாஜக முதல் தடவை எப்படி எடுத்துகிட்டு போச்சு? ஜீனோசைடுன்னு சொல்லிச்சு. எவ்வளோ அயோக்கியத்தனம், பொறுக்கித்தனம்லாம் இல்லை அல்லவா அது? ஜீனோசைடா, சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னால் ஜீனோசைடா அது? இப்படி இது இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்களை தான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். மற்றபடி நீ எடுத்துகிட்டு போய் பேசு. எப்படி நீ எடுத்துகிட்டு போய் சனாதன தர்மத்தை பற்றி பேசக்கூடியோ, அது போல் சனாதன தர்மத்துக்கு எதிரான ஒரு விவாதத்தை கிளப்புவதற்கு அம்பேத்கரை போல், பெரியாரை போல்,
அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் இருக்கு. இன்னைக்கு நிறைய மக்கள் வடநாட்டில் கூட இதை பற்றி இதற்கு ஆதரவாக செய்திகளை போட்டுக்கொண்டிருக்கிற சூழல் மாறி இருக்கிறது. எப்பயுமே ஒரு ஜனநாயக நாட்டில் விவாதம் என்பது இருக்கணும். இதை பத்தி நீ பேசக்கூடாது, அதை பத்தி நீ பேசக்கூடாதுன்னு சொல்வதெல்லாம் ஒரு ஜனநாயக புறம்பா தான் நான் பாக்குறேன். செந்தில், இப்போ அமைச்சர் பேசுனதுல என்ன தவறு இருக்கு அப்படின்றத தாண்டி நீதிமன்றம் வர போயாச்சு, வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, நீதிபதியே கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. இதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன, இதுல இருக்கக்கூடிய நியாயம் என்ன? இன்றைக்கு தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்தனமாகவும் பொய்களை பரப்பிக்கொண்டிருக்கக்கூடிய வகையிலே அவர் சொல்லுவதெல்லாம் பொய்யாகவும் நடைமுறையிலே நடைமுறைப்படுத்தாததையெல்லாம் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி நீட்டை வந்தவுடனே முதல் கையெழுத்து போட்டு ஒழிப்போம் என்ற பொய்யை பரப்பி தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரான உதயநிதி அவர்கள் 2 வருட காலம் நீட்டை ஒழிக்கவும் இல்லை, கொசுவை ஒழிக்கவும் இல்லை, மலேரியாவை ஒழிக்கவும் இல்லை, டெங்குவை ஒழிக்கவும் இல்லை, இந்த தமிழ்நாட்டிலே டிராஃபிக்கை ஒழிக்கவும் இல்லை, இந்த தமிழ்நாட்டிலே பெருகி கொண்டிருந்த மக்களுக்கு எதிரான எலக்ட்ரிசிட்டியினுடைய விலை உயர்வை குறைக்கவும் இல்லை, ஏற்றிட்டாரு. சொத்து வரியை குறைக்கவும் இல்லை, ஏற்றிட்டாரு. இன்னைக்கு பல மக்கள் அவதிப்படக்கூடிய வகையில் விலைவாசி ஏற்றிருக்காரு, குறைக்கல. அதை எந்த விதத்தையும் தடுக்கல. நான் சொல்றேன், சாதி ஒழிக்க நான் சொல்றேன், இல்ல நான் சொல்றேன், நான் சொன்ன இந்த பட்டியல் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒழிப்பேன் ஒழிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்னார். இதெல்லாம் ஒழிக்க முடியல. அதனால என்ன பண்ணாரு, எதையாவது ஒழிக்கணும்னு சொன்னாதான் நாம வந்து இந்த மக்கள் மத்தியில நாம நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா வழக்கம் போல என்ன பண்ணிட்டாங்க, இந்து மத எதிர்ப்பு பிரச்சனைகளை உருவாக்கணும். தமிழ்நாட்டில் இந்து மதத்துக்கு எதிராக சாதிய ரீதியான பிரச்சனைகள், இந்து மதத்துக்குள்ள மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவதன் மூலமாக வாக்கு வங்கிகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த சதியின் மூலமாக தான் சனாதன ஒழிப்பு என்கின்ற. இத்தனை வருடங்கள் அமைச்சர் மட்டும்தான் இந்த சனாதன ஒழிப்பு பத்தி பேசியிருக்காரு, இதுக்கு முன்னாடி யாருமே பேசலையா, அந்த உறுதியை கொடுக்குறீங்களா? தாராளமாக இதற்கு முன்பும் பேசினார்கள். அப்படி பேசியதற்கான காரணமும் இந்துக்களை பிளவுபடுத்தக்கூடிய இந்துக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை சீர்குலைத்து இவர்கள் எல்லாம் சனாதன ஒழிப்பு என்ற பேரில் யார் இந்துக்கள் அப்படிங்கிறதே பிரச்சனை. அதான் அதான் சார், யார் இப்போ யார் கிறிஸ்தவர்கள் என்பதில் பிரச்சனை இருக்குது சார். பெந்தகோஸ்து கிறிஸ்தவரா, ரோமன் கேத்தலிக் கிறிஸ்தவரா, சிஎஸ்ஐ கிறிஸ்தவரான்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது சார். ஷியா பிரிவு கிறிஸ்துவ முஸ்லீம்களா, சன்னி பிரிவு முஸ்லீம்களான்னு முஸ்லீம்களில் பிரச்சனை இருக்குது சார். நீங்கள் போய் உட்காந்து இஸ்லாத்தை இஸ்லாமிய கோட்பாடுகளை ஓர் இறைவன் என்கிற கோட்பாடுகளை ஒழிப்பம்னு சொல்லி சொல்ல முடியுமா? கனகசபையில் நான் சொல்கிறேன், எதுக்கு சொல்ல வரேன்னா, எதுக்கு சொல்ல வரேன்னா, சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லுகின்ற, ஏனென்று சொன்னால் யார் இந்துவே என்று தெரியாமல் இருக்கிறாங்க, அதனால் சனாதன ஒழிப்புன்னு சொன்னால் யார் இஸ்லாமியர்கள் யார் கிறிஸ்தவர் என்று தெரியாமல் தான் இருக்கின்றார்கள். அதை நீங்கள் ஒழிக்க முடியுமா? இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் கண்டிப்பாக ஒரே மாதிரி நடத்தப்படுகிறார்கள். கண்டிப்பாக வேற்றுமையில் ஒற்றுமை என்பது தான் சாத்தியம். இன்றைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட நம்பிக்கையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட நம்பிக்கையும் அரபு நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட நம்பிக்கையும் ஒன்றாக இருக்க முடியாது. இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலும் அவர்களுக்குள் பல கலாச்சாரங்கள், பல வேறுபாடுகள், பல மொழிகள், பல விதமான மொழிகள் இருக்கும். இந்துக்களுக்குள்ளே இருக்கும். ஏன் நான் கேட்கிறேன், திராவிடர் கழகம் என்று சொல்லி ஒரே ஒரு திராவிடர் கழகமும் கடவுள் மறுப்பு சொல்லி ஒரே ஒரு கடவுள் மறுப்பு கட்சியும் அமைப்பும் இருக்க முடியுமா? அவர்களுக்குள் பல அமைப்புகள் இல்லையா? அங்க என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை இங்க இருக்கு. அங்க அது சரினா இதுவும் சரி அப்படின்றாரு. ஒரு கட்சியில ஒரு நிதியமைச்சர் சொல்றாரு ஒரு கருத்தை, அந்த கருத்தையே அந்த கட்சிக்காரங்க ஏத்துக்காம அந்த அமைச்சரையே மாத்துறாங்கன்னா ஒரு கருத்தை எந்த அமைப்பும் எந்த ஒரு நம்பிக்கையும் வச்சுக்க முடியாது சார். நம்ம வெளியில போகவே வேணாம். இப்ப இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சனாதனத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனாதனம் என்ன அப்படின்றது அந்த வேற்றுமை தானே, சூத்திரர் பிராமணனுக்கு கீழே தான் எல்லான்ற அதுதானே பேசுறோம் நம்ம. அது உண்மையா, அது தேவையா, சாதி ஒழிக்கப்படணுமேன்றதான இங்க பிரச்சனை பேசப்படுது. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியில தலைவர் ஒருத்தர் இருக்கார், தொண்டர்களும் இருக்கார். தலைவர் முடிவெடுப்பாரு, தொண்டர்கள் முடிவெடுக்க முடியுமா? அப்ப அந்த தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு தொண்டர்கள் கட்டுப்படுவார் என்பது அடிமைத்தனம்னு நான் சொல்றேன். எப்படி அதுக்கு பேர் அடிமைத்தனம்? ஒரு தலைவர் நீங்க இருந்துப்பீங்க, தொண்டர்களை முடிவெடுக்க விட மாட்டீங்க. சொல்றேன் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால அடிமைத்தனம் உள்ள திமுகவை ஒழிப்போம், ஒத்துப்பீங்களா சார்? வேற்றுமை தீண்டாமை. சனாதனத்தோட தலைவர் யார் சொல்றேன், சனாதனத்தினுடைய தலைவர் என்பவர் ஒவ்வொரு இந்துவும் சனாதனத்தினுடைய தலைவர்கள் தான். ஒவ்வொரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அநீதிக்கு எதிராக தர்மத்தை செய்ய விரும்புகின்றவர்கள், நியாயத்தை காக்க நினைப்பவர்கள், மற்றவர்களுக்கு உதவுபவர்கள், மற்றவர்களுடைய கஷ்டங்களை போக்க நினைப்பவர்கள், இவர்கள் எல்லாம் சனாதனவாதிகள். அப்படிப்பட்ட சனாதனம் தான் வேணும்னு நான் சொல்றேன். வள்ளலார் எப்படிப்பட்டவர்? அவர் முற்போக்கு சிந்தனையோடு இந்த மண்ணில் இருந்த
வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற மிகப்பெரிய அற்புதமான ஒரு பசிக்கு எந்த அளவுக்கு ஒரு வார்த்தைகளை சொல்ல முடியுமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்ன ஒரு சனாதன தர்ம கொள்கையோடு வாழ்ந்த ஒரு மகானாக நாங்கள் வள்ளலாரை பார்க்கின்றோம். சனாதன தர்ம கொள்கையோடு வாழ்ந்த மகான், நிச்சயமாக நிச்சயமாக. இந்து மதத்துல உருவ வழிபாடு அதுதானே சார் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 100 தெய்வங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்படி யார் சொன்ன உங்களுக்கு? இல்ல, இந்து மதத்துல இந்து மதத்தை சார்ந்தவர்களா இல்லையா? சித்தருக்கு உருவ வழிபாடு இருக்கா? உருவமற்ற வழிபாடை வணங்கக்கூடிய அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட சித்தர் வழிபாடு கொண்டவர்களும் இந்துக்கள் தான். நீங்க உருவ வழிபாடு தான் இந்து மத வழிபாடு, நீங்களே ஒரு ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ண வேண்டியது. சிவன் கடவுள் தானே? ஆமா. விஷ்ணு கடவுள், முருகர் கடவுள், விநாயகர் கடவுள், சரஸ்வதி லட்சுமி கடவுள். சரி சார், அப்போ வள்ளலார் வந்து கடவுள் வந்து உருவம் இல்ல அப்படின்னு சொல்றாரு, அப்ப சனாதனவாதின்னு சொல்றீங்க? ஜோதி. சரி, ஜோதி இந்து மதத்திலும் உருவ வழிபாடு, அதை கடந்த வழிபாடுகளும் உண்டு. ஜோதி வழிபாடு தான் வள்ளலார் சொன்னது. ஜோதி வழிபாடு தான் திருவண்ணாமலையிலே அண்ணாமலையார் ஆலயத்திலே வணங்கக்கூடிய அக்னி ஸ்தலத்தை வணங்கக்கூடிய இந்து. உதயநிதி அவர்கள் வந்து சனாதன ஒழிப்புன்னு பேசினார்ன்றது அதுல இருந்து இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறது ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயம். ஏன்னா அந்த மாநாட்டின் பேரே சனாதன ஒழிப்பு மாநாடு, சனாதன விமர்சன மாநாடுலாம் கிடையாது, பேரே சனாதன ஒழிப்பு மாநாடு. அங்கே போய் சனாதன ஒழிப்போன்னு பேசுறாரு. இதுல என்ன நீ ஆச்சரியத்தை கண்டாங்கன்னு எனக்கு புரியல. நீங்களே ஒரு தலைப்பு ரெண்டு ரெண்டு சனாதன ஒழிப்புன்ற தலைப்பு. இப்ப போலீஸ்ல பேசுறோம், இப்ப உதாரணத்துக்கு இருக்கு, நாங்க அதை உதாரணத்துக்கு இவங்க பிரச்சனை, இவங்க சொல்றாங்களே காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினா அது ஒரு கட்சியை அழிப்போம்னு சொல்றது நடவடிக்கை எடுக்கலாம். மோடி முக்த் பாரத் வந்து மிகப்பெரிய தவறு. அது பேர் என்ன அதானே, பாஜக முக்த் இந்தியா, பாஜகவை ஒழிப்போம்னு ஒரு மாநாடு நடத்தினா நீதிபதி சொல்ற மாதிரி எடுக்கலாம். அதனால ஜனநாயக ஒரே ஒரு கருத்தை ஒழிப்புன்றது பாஜக இந்த மாதிரி தவறு பண்ணிருச்சு. அதனுடைய எக்ஸாம்பிளா நாங்க ஒழிப்பு அப்படிங்கிறது அதான் வர. அப்ப ஒரு போலீஸோ ஒரு அரசோ எப்ப நடவடிக்கை எடுக்கும்? புதுசா ஏதோ ஒரு விஷயம் யாரையோ ஒழிக்கிறேங்கிறாங்க, யாரோ ஒரு கட்சியை ஒழிக்கிறேன். காலங்காலமா இந்திய மண்ணில் பேசப்பட்டு வருகிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் ஒரு மாநாடு நடக்குது. ஜனநாயகத்தின் ஜனநாயக பேச்சுரிமைக்கு உட்பட்டு ஒரு மாநாடு நடக்குது. அம்பேத்கர் பேசிய கருத்தை வழிமொழிந்து ஒரு மாநாடு நடக்குது. பெரியாரை வழிமொழிந்து ஒரு மாநாடு நடக்குது. இங்கே இதில் எதுக்குங்க வந்து போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கணும்? இதில் எதுக்குங்க அமைச்சர்கள் கலந்து கொள்ளாமல் இருக்கு? இந்த அதுதான் தவறுங்கிறேன். அந்த கருத்தை தவறு, அந்த கருத்தை எல்லாம் வந்து நீதிபதிகள் சட்டத்திற்கு உட்படுத்தி நடத்தணும். இது எப்படினாலும் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு எப்படி வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏனென்றால் அதனால தான் திருப்பி திருப்பி அமைச்சர் உதயநிதி அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு, பெரியார் பேசாததை, அம்பேத்கர் பேசாததை, அண்ணன் திருமாவளவன் பேசாததை ஒன்றும் நான் பேசவில்லைன்னு திருப்பி திருப்பி சொல்கிறாரு. இதெல்லாம் ஏற்கனவே நீதிமன்றத்திலையும் பல நீதிபதிகளையும் பார்த்த விஷயங்கள் தான். பெரியாரும் அம்பேத்கரும் பார்க்காத சட்டத்தையோ நீதிபதியோ இன்றைக்கி வந்து உட்கார்ந்துருக்கல. அப்போ இதை வந்து எதுக்கு கண்டிக்கிறேன்னு கேட்குறதே முதல்ல வந்து இல்லாஜிக்கல் கேள்வியாக. சனாதனத்தின் மீது உள்ள பாசத்தால் சட்டத்தின் மீதான மரியாதை இழந்த ஒருவரின் பேச்சு. சனாதன ஒழிப்புன்ற கருத்தில் எவ்வளவு பிடிப்போடு இருக்கிறவங்க, ரெண்டாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருக்காங்க, தன்னுடைய குடும்பத்திலையும் கோவிலுக்கு போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கடவுள் நம்பிக்கை உள்ளவரங்களை நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றாங்க. இது என்ன லாஜிக் முரணா இருக்கு? இது என்ன அண்ணா காலத்துல இருந்து இதுதானே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கோம். யாரு வந்து மிக அதிகமாக திமுக ஆட்சியில் இருந்த போதுதான் இந்து கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கிறது பாக்குறோம். கோவிலுக்கு போறோம், இந்துக்களை கோவிலுக்கு போறோம். என்ன மாத்தி கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் தான் அனைவரும் அர்ச்சகராகணும்னு ஆசைப்பட்டார். நெஞ்சில் தைத்த முள்ளுன்னாரு. ஒரே ஒரு ஆசை எனக்கு கடைசியா இருக்கு, நெஞ்சில் தைத்த முள்ளா இருக்கு, எல்லாரும் அர்ச்சகராலேன்னு வருத்தப்பட்டார். இன்னைக்கு திமுக நிறைவேற்றி இருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு கோவிலுக்கு போறப்போ அதே பிராமணர் தான் அங்க வர்றாரு, அங்க பூஜை பண்றாரு, சமஸ்கிருதத்துலாம் சொல்றாரு. இதுல என்ன மாற்றம் கொண்டு வந்துருக்கு? அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஆகுறதுல என்னங்க எவ்வளவு பெரிய மாற்றம்? நடைமுறை தமிழ்ல அர்ச்சனைக்கு இன்னைக்கு வரைக்கும் போராடி கூட நம்ம சண்டை. ஆமாங்க, எங்கங்க இல்ல என்ன கோயில் தமிழ்ல அர்ச்சனை கோயில் எங்க கையில நடந்துட்டு இருக்கு?
எவ்வளவு சட்ட போராட்டங்களை அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகணுங்கிறது இந்து மக்கள் கட்சியின் கொள்கையாக இருக்க வேண்டியது. ஏன்னா இந்துக்களுக்காக போராடுறாங்கல்ல, இந்துக்களின் படிப்புக்காக போராடணும், இந்துக்கள் எல்லோரும் ஒன்றாக மதிக்கப்பட வேணும்னு போராடணும், அர்ச்சகராகிற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் போராடினது திமுகவும் திராவிட இயக்கமும். இன்னைக்கு இவர் ஒரு விஷயம் சொல்றாரு பார்த்தீங்களா, சனாதன தர்மம்னா எல்லாரும் முதலாளி ஆகிட முடியாது, எல்லோரும் தலைவர் ஆகிட முடியாதுன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, அதனுடைய மறைமுக கருத்து சனாதன தர்மத்தின்படி அந்த வர்ணத்தின்படி பார்ப்பனர்கள் தலைமையில் இருக்காங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு எல்லா இந்துக்களும் சமம்னு சொல்லுவது தான் திராவிட இயக்கம். அதனாலதான் சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா, இது போல மற்ற மதங்கள்லயும் இருக்குன்ற ஒரு கருத்தை முன்னிக்கிறேன். கிறிஸ்தவத்துல இருக்குது, இஸ்லாம்ல இருக்கு, இந்து மதத்தை மட்டும் ஏன் விமர்சிக்கிறீங்க? ஏன்னா இங்கதான் கேட்கறதுக்கு ஆள். என் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நான் தான் பேசுறேன். நான் ஒரு இந்து. உதயநிதி அவர்கள் சான்றிதழின்படி அவர் ஒரு இந்து. எங்களுடைய அவங்ககிட்ட பேசுறோம். அதுவும் இன்னும் சனாதன தர்மத்தின்படி போக முடியும்னா செந்தில் அவர்களுடைய வீட்டு பெண்கள் யாரும் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா காஞ்சி சங்கராச்சாரி வேலைக்கு போற பெண்களை பற்றி என்ன முத்தான கருத்துக்களை சனாதன தர்மத்தின்படி உதித்திருக்கிறான் தெரியும். அப்படி பார்த்தா எல்லாருக்காக தான் போராடிட்டு இருக்கோம். மொட்டை அடிச்சு மூளையில உட்கார வச்சாங்க கனவுல இழந்த பெண்களை. அதை எதிர்த்தது திராவிட இயக்கமும் அம்பேத்கர் போன்றவர்களும் தான். சதின்னு ஒரு அயோக்கியத்தனம் வந்து தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் சனாதனத்தை, அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, மாறாத சனாதன தர்மம், எட்டர்னலி நாட் சேஞ்சபிள். அப்ப அதெல்லாம் மாத்திருக்கீங்கல்ல, இன்னைக்கு செந்தில் ஒத்துக்குவாரா? சதியெல்லாம் திருப்பி கொண்டு வாங்கன்னு செந்தில் போராடுவாரா? மாட்டார்ல. அப்ப அதுல கை வச்சிட்டீங்கல்ல, மாத்திட்டீங்கல்ல, அதை முற்றிலும் ஒழிக்கணுங்கிற அவ்வளவு சொல்றேன். இப்போ மாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு, தேவையும் இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் மாற்றப்பட்டிருக்குல்ல. நீங்க ஒரு விஷயத்த நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும், இந்து மதத்துல மட்டும்தான் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். மாற்றத்தை என்றைக்கும் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்துக்கள் சனாதனவாதிகள் தான். நாம ஏற்றுக்கொள்ளக்கூடாது மாற்றக்கூடாது என்று என்றைக்குமே சொன்னதில்லை. அதற்கான எதிர்ப்பு போராட்டங்கள் என்றைக்குமே, அதாவது மாற்ற வேண்டும் என்பதை மாற்றி மாற்றுவதற்கான முழு உரிமை இந்து மதத்தில் உண்டுங்க. வடலூர் சத்தியநாத சபை, அதுதான் வந்து வடலூருக்கு கூடிய வள்ளல் அவர்கள் ஏற்றி வைத்து ஜோதி அங்கதான் இருக்கு. நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அங்க போறோம். இப்ப அந்த இடத்துல போய் அந்த ஜோதி வழிபாடுல ஈடுபடுறதுக்கு ஒரு பிராமணர் பூணூல் அணிஞ்சு போக முடியுமா? கண்டிப்பாக. அதாவது பிராமணர் ஒரே ஒரு கேள்வி, எங்க பூணூல் போட்டு எங்க போக முடியுமான்? பூணூல் போட்டு வடலூர் சத்தியநாத சபைக்கு உள்ள நீங்க போக முடியுமா? சத்தியநாத சபைக்கு பூணூல் போட்டு இருந்தாலும் போட்டுக்கொள்ளவில்லை என்றாலும் அந்த இடத்துக்கு செல்வதற்கான அனைத்து உரிமைகளும் எல்லோருக்கும் மறுக்கிறேன். நான் பூணூல் போட்டு அது ஒரு சாதி அடையாளத்தோடு நீங்க உள்ள போக முடியாது. நீங்க பூணூலை கலட்டி வச்சுட்டு வேணா நீங்க உள்ள போகலாம். இது எதை காட்டுது? இல்ல இல்ல, அதாவது என்னன்னா, நீங்க சொல்லுகின்ற நடைமுறை பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இது இந்த மாதிரி இந்த திராவிட தலைவர்களுடைய இந்த ஏதேனும் ஒரு நெருக்கடிகளோ ஏதேனும் ஒரு வழிகாட்டுதலோ என்ன இருக்கலாமே தவிர, நான் எங்க வந்துச்சு நான் சொல்ல வரேன். ஐயா வழின்னு ஒரு ஐயா வழி, ஐயா வைகுண்டனுடைய ஞான பதி இருக்கு. அந்த பதியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க, சமீப காலமாக இவர்கள் தனி மதம் என்று சொல்லி போராடி கிளைம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு திமுக சார்பில் உதயநிதி சார்பில் ஆதரவுகளும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். மடாதிபதிகளை எல்லாம் அழைத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரேடியாக வந்து முதலமைச்சரை சந்திப்பதற்காக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காத்திருக்க வச்சு மடாதிபதிகளுக்குரிய அந்த ஒரு முக்கியத்துவத்தை தராமல் அவர்களை எந்த அளவுக்கு நான் சொல்ல வரேன், எதுக்கு சொல்ல வரேன், நீங்க சொல்ற கருத்தை வள்ளலார, ஒரே நிமிஷம், வள்ளலார சனாதனவாதின்னு சொல்ற நீங்க, அவர் அவர் ஏற்றி வைத்த ஜோதியை வழிபடுவதற்கான அந்த அனுமதி அப்படிங்கிறது ஒருவருக்கு மறுக்கப்படுது, அடையாளம் தேவையில்லைன்னு சொல்றாங்களே, அதை நீங்க அதுக்கான பதில் என்ன சார்? பூணல் அணிவது என்பது அவரவருடைய சடங்குகளை, அவரவருடைய அடையாளங்கள். அதை பத்தியே அப்படி நான் உள்ள போகும்போது ஒரு சாதி அடையாளத்தோட போகக்கூடாது, சாதிங்கிறது இங்க கிடையாது, அனைவரும் சமம் அப்படின்ற கருத்தை வலியுறுத்த விதமா அங்க போகணும்னு சொல்றாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? நிச்சயமாக. இப்ப நாம திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது சட்டையை கட்டி வச்சுட்டு போகக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கு. ஐயா வழியிலையும் சொல்றேன், பூணூலை கழட்டி வைத்து விட்டு உள்ளே செல்ல வேண்டும் என்கின்ற நடைமுறை நீங்கள் சொல்றது உண்மையாக இருந்தால் அது தவறாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால் பூணூல் அணிவன் என்பது ஒரு சாதிக்கு, சனாதனவாதி கிடையாது. நான் சொல்லுறேன் சார், நீங்க ஒரு சாதிக்கு சொந்தமான அடையாளமானதாக பூணூலை சொல்லுவதே ஒரு அறிவு கட்டத்தனம். எப்படி ஒரு சாதிக்கு சொந்தமாது? பூணூல் எல்லா சாதிக்காரர்களும் பிறப்பின் போதும் இறப்பின் போதும் அணிந்து தன்னுடைய சடங்குகளை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது எப்படி ஒரு சாதிக்கு சொந்தமான முடியும்? பூணூல் போட்டா நான் பிராமணன் அப்படி கிடையாது. யார் சொன்னது அது?
நீங்க ஆச்சாரியர்கள் போடவில்லையா? நான் காட்டட்டுமா? ஆச்சாரி என்ன பிராமணரா? அப்ப ஆச்சாரி செட்டியார்கள் போடவில்லையா? நாடார்கள் போடவில்லையா? சார், பாரியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் போட்டுட்டு இருக்காங்க சார். நீங்க ஏதோ வந்துட்டு இந்த பிராமணர்கள் தான் பூணல் போடுறாங்கன்ற இந்த இது முழுக்க முழுக்க போய் சார் சார் ஒண்ணு சொல்லட்டுமா? இதுதான் இப்ப நீங்க இவர் சொன்னார் பாத்தீங்களா, அனைவரும் அர்ச்சகராகலாம். திமுக கொண்டு வந்துருச்சு. திமுக அல்ல, எங்களுடைய இந்து தர்மம் சனாதன தர்மம் எத்தனையோ எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எல்லா ஊர்களிலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா பகுதிகளிலும் உள்ள பெரிய பெரிய கோயில்களிலே அனைவரும் அர்ச்சகராக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். நீங்கள் ஒவ்வொரு கோயில்களிலும் அந்தந்த ஊரை சார்ந்தவர்கள் அந்தந்த பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் பூஜை செய்கிறார்கள். ஆனால் அது பிராமணர்கள் தான் என்று சொல்லி இவர்கள் சொன்ன அது போய் பிராமணர்கள் இல்லை. பிராமணர்கள் இல்லாத கோயில்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு நூற்றுக்கணக்கான கோயில்கள்ல பிராமணர்கள் இருக்கிறார்கள். மேல்மலையனூர் கோயில் இருக்குல்ல சார், மேல்மலையனூர் கோயில் அங்காளம்மன் கோயில்ல எவ்வளவு பெரிய வருமானம் உள்ள அந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் அங்கன்னு இவங்க அனைவரும் அர்ச்சகராகலாம்னு சொல்லிட்டு ஐயருக்கு பதிலாக போய் மாத்தி வேற ஒருத்தர் வச்சாங்களா? கிடையாது. காலங்காலமாக அங்க மீனவர் குலத்தை சார்ந்தவர்கள் தான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. கருவறையில கர்ப்பகிரகத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்து மதம் கர்ப்பகிரகத்துல இருக்கக்கூடிய மீனவர்களை நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லுதா? இந்து அங்க பிராமணர் தான் இருக்கணும், இல்ல இல்ல பிராமணர் தான் இருக்கணும்னு சொல்லுதா? பிராமணர்களுக்கு நாங்க போராடிட்டு இருக்கோமா? கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? அங்க அங்காளம்மன் கோயில் இருக்கக்கூடிய மேல்மலையனூர் இந்து மத கோயில் இல்லையா? அந்த இந்து மத கோயில்ல இவங்க கண்ணுக்கு தெரியாதா? அப்ப மாற்று சாதியை சார்ந்தவர்கள் அந்த கோயில் கர்ப்பகிரகத்தில் இருக்காங்களே, அது உங்க கண்ணுக்கு தெரியாதா? அப்ப அந்த வேற்றுமையாக இருந்தாலும் அந்த பாரம்பரியம் சார், நீங்க ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஒன்னு கேட்கிறேன், திமுகவினுடைய தலைவராக இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர் தான் இருக்கணுமா? வேறு அவர் குடும்பத்தை சாராதவர்கள் மற்றவர்களை கொண்டு வந்து வர முடியாதா? நான் கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல நீங்க திருப்பதி கோயில் குடும்ப ஆட்சி வரக்கூடாது சார், அது குடும்பத்தினுடைய ஆட்சி. இது முழுக்க முழுக்க இது மிகப்பெரிய தவறாக தான் நாங்கள் பாஜகலையும் குடும்ப ஆட்சி இருக்கு சார். இல்ல சார், குடும்ப ஆட்சி பாஜகல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலைக்கு முன்னாடி யார் தலைவர் சார்? அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே சொல்லுங்க. சரி, டெல்லிக்கே வாங்க நீங்க. வாஜ்பாய் இருக்கிறார், வாஜ்பாய்க்கு அப்புறம் யார் சார் வரா? மோடி. மோடிஜி அவர்களுக்கும் வாஜ்பாய் அவர்களுக்கும் என்ன சார் சொந்த பந்தம்? என்ன சார் உறவு? என்ன முறை சார்? அமித்ஷா மகன் என்ன கட்சியினுடைய தலைமையில வந்துட்டு அமித்ஷா அவர்கள் படம் போட்டதுக்கு அப்புறமா அடுத்த படம் ஜெய்ஷா படம் தான் இருக்கணும். என்ன சார் இங்க ஸ்டாலின் அவர்கள் படத்தை போட்டா உதயநிதி அவர்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாவட்டம், உதயநிதி அவர்கள் சம்மந்தமே இல்லாத இடம், அந்த இடத்துல உதயநிதி அவர்கள் படம் வருதுன்னு சொன்னா உதயநிதி அவர்கள் கட்சியினுடைய இளைஞரணி செயலர். ஒரு கட்சியினுடைய தலைவர் படம் வந்தா அடுத்து யார் படம் வரணும்? பொதுச் செயலாளர் படம் வரணும். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பக்கத்துல பொருளாளர் படம் வரணும். ஆனா யாருடைய படம் வருகிறது என்று சொன்னால் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு பக்கத்திலே புரோட்டோகால் இருக்கு சார். ஒரு கட்சியினுடைய புரோட்டோகால் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. ஒரு தலைவருக்கு பக்கத்துல யாருடைய படம் வர வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் அந்த விதிகளை எல்லாம் மீறி இவர்கள் குடும்ப அரசியலை உதயநிதி அவர்கள் படத்தை வைப்பது என்பது இதுதான் குடும்ப அரசியல். குடும்ப அரசியல் என்பதற்கு தடை என்று எந்த தேர்தல் ஆணையமும் சொல்லல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குடும்ப அரசியல் என்பது நான் மக்கள் மத்தியில் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. குடும்ப அரசியல் என்பது இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் வாய்ப்பு தாருங்கள். நீங்க ஒரு ஒரு துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளர் படத்தை நீங்க தமிழ்நாடு முழுக்க போடணுமா வேண்டாமா? ஆனால் துரைமுருகன் பொதுச் செயலாளர் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர் எந்த தமிழ்நாட்டிலும் எந்த இடத்திலும் அவர் படம் போடப்படுவதில்லை. தேசிய தலைவருடைய படங்கள் எல்லா இடங்களிலும் உண்டு. ஒரு இந்து மதத்தினுடைய பெண்ணாக இருக்கப்பட்டவள் இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற கலாச்சார ஒரு முறை இருக்கின்றது, அதை பின்பற்றி கொண்டு நாம் வருகிறோம். அது தப்பே கிடையாது. தாலி அணிவது தப்புன்றீங்களா? அது தப்புன்னு சொல்றவங்க தான் இந்த திக்கா. ஆனால் சொல்லிட்டு தாலி எடுத்து கொடுப்பாங்க, அதுதான் திக்கா, அதுதான் வீரமணியினோட செயலு. ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னா, தாலி அணிவதாக இருக்கட்டும், மெட்டி அணிவதாக இருக்கட்டும், பூணல் அணிவதாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்களுடைய பண்பாட்டு அடையாளங்களாக நாங்கள் கருதுகின்றோம். அதை சாதி அடையாளம் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு சாதிக்காரங்கள் மட்டுமே பூணல் அணியக்கூடிய வழக்கம் இங்கு இல்லை. பலர் இந்த நாட்டை சார்ந்தவர்கள், இந்த மண்ணை சார்ந்தவர்கள் பலர் பூணல் அணியக்கூடிய அந்த பழக்கத்தோடு இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவரவருடைய கலாச்சாரங்கள். இதுல என்ன தப்புன்னு நான் சொல்றேன், பூணல் அணிவதால் இல்ல சார், பூணல் அணிவதால் கேள்வி கேட்க, பூணல் அணிவதால்
யாருக்கு என்ன அநியாயம் சொல்லு, யாருக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அடையாளம் தானே அது, அது என்ன தப்பு? அவங்க அடையாளம் அவங்க அணியறாங்க. ஏன் தப்பி போறீங்கன்னு கேட்டீங்களா? ஏன் பர்தா போறீங்கன்னு கேட்டீங்களா? ஏன் சிலுவை போறீங்கன்னு கேட்டீங்களா? அந்த அடையாளங்களை எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீர்கள். பூனல் போட்டால் மட்டும் உங்களுக்கு கோபம் வரும். பர்தா போடலாம், எல்லா இந்துவும் பூனல் போடலாம். போடலாம் சார், போடலாம். நான் உங்களுக்கு சேலஞ்ச் சொல்றேன். டான் அசோக் அவர்கள் விரும்பினால் நாங்கள் பூனல் போடலாம். நாங்கள் தயார். ஒரு மாசத்துக்கு முன்பு கடலூர் மாவட்டத்திலே பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பூணல் அணிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் என்ற பெயர்ல நான் சொல்றேன். அதுல கவர்னரும் கலந்து கொண்டார். நீங்க பறைய சமூகத்தை சார்ந்தவர்கள் பூணல் அணிவிச்சிருக்கிறோம். அப்ப நீங்க பூணல் என்பது ஒரு சாதிக்குன்னு சொல்றீங்களே, இது எவ்வளவு பெரிய புரிதல் இல்லாத பேச்சு. பூணல் என்பது எல்லா சாதிக்கும் மானதா இருக்கு சார், போட்டிருக்காங்க, போட்டுட்டு இருக்கோம் சார். எல்லா சாதிக்கும் மானதா? ஆமா சார், விட்டுருங்க. ஆமா, அவரே சனாதன எதிர்ப்பு தான், அது தெரியாம பேசு. சமஸ்கிருதத்தை படித்தால் மட்டுமே டாக்டர் ஆக முடியும் என்கிற நிலை இருந்துச்சுன்றாரு. அப்படி சொல்லக்கூடிய நிலை எந்த காட்சி காலத்திலே யார் ஆட்சியிலே இருந்தார்கள்? இன்றைக்கு கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிக்காரர்களுடைய ஆட்சி காலங்களிலே இருந்தது என்று சொன்னால், மிக சமீபத்தில் வழக்கிலே இல்லாத சமஸ்கிருதத்துக்கு உயரிய அதாவது அதிகப்படியான நிதி ஒதுக்குறாங்க. இப்ப நல்லா தெரியுங்களா, இப்ப பசிக்கக்கூடியவர்களுக்கு அதிக சாப்பாடு சாப்பிடுவானா, பசியே இல்லாத அதிக சாப்பாடு சாப்பிடுவானா? சமஸ்கிருதம் என்பது பேசுகின்றார்களா என்று சொன்னால், ஆனால் சமஸ்கிருதத்தினுடைய அந்த மொழியிலே அந்த சமஸ்கிருதத்திலே இருந்து நாம் அதை காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஏன் இருக்கிறது என்று சொன்னால், அந்த அளவிற்கு அதற்கு ஒரு மாநிலம் இல்லை, அதற்கென்று நிதி ஒதுக்கீடு இல்லை. அதுதான் சொல்றேன் சார், அது நீங்க அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. இந்த நாட்டில் ஒரு எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய இணைப்பு மொழியாக ஒரு மொழி வர வேண்டும் என்று சொன்னால், எந்த மாநிலத்திலும் மாநில மொழியாக இல்லாத சமஸ்கிருதத்தை கொண்டு வரலாம் என்கின்ற யோசனையும் அம்பேத்கர் சொன்னார்னு சொன்னால், அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஆமாம் ஆமாம், சொல்லியிருக்கார் அது அவருடைய யோசனையாக சொல்லியிருக்கிறார். அப்போ ஏன் சமஸ்கிருதத்தை அப்படி சொல்கிறான்னு சொன்னால், அதற்கென்று ஒரு மாநிலம் இல்லை. இப்போ ஒரு தாய் தகப்பன் இல்லாத குழந்தைக்கு நம்ம அதிகம் சமஸ்கிருதம் யாருக்கான தாய்மொழி சார்? அதுதான் சொல்ல, தாய்மொழி என்பதை விட இந்த மண்ணில் உருவான மொழி அது. ஒவ்வொரு காலம் யாருக்கான மொழியும், யாருக்கான மொழியும் ஒரு சாதிக்கான மொழி அல்ல, அல்லது ஒரு இந்த குறிப்பிட்ட இந்த பகுதிக்கான மொழி அல்ல, ஆனால் இந்த மண்ணிலே தோன்றிய மொழி. எப்படி இந்த மண்ணிலே சமஸ்கிருதம் இந்த மண்ணில் தோன்றிய மொழி இல்லைன்றது அம்பேத்கர் தான். நீங்க இந்த சமஸ்கிருதம் இந்த மண்ணில் கொண்டு இல்ல, இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தமிழ் மட்டும் தான் இந்த மண்ணை ஆரியர்கள் கொண்டு வந்த மொழிங்கிறார். நீங்க நல்லா தெரியும், அம்பேத்கர் தான் சொல்றாரு. நல்லா தெரியும், அம்பேத்கர் தான் சொல்றாரு. உருது எந்த ஊர்ல இருந்து வந்து சார்? அம்பேத்கர் தான் சொல்றாரு. உருது எந்த ஊர்ல? அது நான் இப்ப அந்த டாபிக் இல்ல ஏன் தெரியுங்களா, அரபு ஒலி கல்விக்காகவும் அரபு மொழி வளர்ச்சிக்காகவும் நிதி ஒதுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இந்தி எதிரான சேர்ந்ததான் சார். இந்தி சொல்லுங்க, சமஸ்கிருத மொழியை, சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானங்களை, சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்களை நாம் இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அதற்கு நிதி ஒதுக்குவது என்பது மத்திய அரசு ஒதுக்குது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க. அதை விட பல மடங்கு அதிகமான ஆச்சரியங்கள் தமிழ்ல இருக்கு சார். இருக்கு, அது பேச்சு வழக்காக இருக்கு. தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் சார். அதுக்கு இந்த மாநில அரசாங்கம் தமிழ் வளர்ச்சிக்காக இங்க இருக்கக்கூடிய தரமணியில இருக்கக்கூடிய அந்த தமிழ் வளர்ச்சிக்கான அந்த 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 இதுக்காக மாநிலங்கள் பல மாநிலங்கள் உண்டு, பல மொழிகள் உண்டு. ஆனால் அனைத்து மொழிகளுக்கும் ஒவ்வொருவருடைய கேட்கறதுக்கு ஏத்த மாதிரி அல்லது அவர்கள் கொடுக்கற மாதிரி ஒதுக்குறாங்க. அதை தாண்டி அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மொழியை காப்பதற்காக அவர்கள் வளர்ச்சிக்காக அவங்க அதற்காக நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக வேலை செய்துட்டு இருக்காங்க. செம்மொழி மாநாடு, செம்மொழி பூங்கா, தமிழ் மொழியை ஆராய்ச்சி செய்யறதுக்காக தமிழ்நாட்டில் நிறைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க, செய்யட்டும். ஆனால் மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போதுன்னு நான் கேட்கிறேன். நீங்க உங்களுக்கு கேளுங்க, கோரிக்கை வைங்க. மாநில அரசு மத்திய அரசு பணம் கொடுத்து 34-32 கொடுத்து நீங்க அரிசி இந்த மக்களுக்கு கொடுக்கறாங்க. நீங்க வச்சிருக்கீங்களா?
ட்ரெயினுக்கு செலவு இன்னைக்கு 10 ரூபாய் கொடுத்தா இந்த மாநில இருந்து பாரிஸ்க்கு போறா சார், உங்க பஸ்ல போக முடியாது. அந்த காசு யாருடைய காசு? மத்திய அரசு கொடுக்குது. நீங்க மத்திய அரசு வந்து எதை வந்துட்டு இந்த நாட்டை காப்பாத்துது சார்? ராணுவம் இல்லை என்றால் தமிழ்நாடு இல்ல, ராணுவம் முதலமைச்சர் இல்ல, ராணுவம் உக்ரைன்ல இருக்கவங்களை மீட்டிங்ல யார் மீட்டா? ராணுவம் நிதியாதாரம் இருந்து காவல்துறை காவல்துறை டிஜிபி அமைச்சு காவல்துறையை சார்ந்தவர்கள் உக்ரைன்ல இருக்கக்கூடியவர்களை கொண்டு வர வைக்க முடியுமா? உலக ரீதியான இந்தியாவை வல்லரசாக்கக்கூடிய ஒரு வலிமையான நாடா மாத்தணும்னா அது இந்தியாவால முடியும், மத்திய அரசால முடியும், உங்களால முடியாது. நாகர்கோயில்ல வட தென் மாவட்டங்கள்ல எந்த விதமான முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி இந்த திமுக அரசாங்கம் பார்த்து கரிச்சு கொட்டுறாங்க. அதுக்கு பதில் என்ன? மதத்தின் பெயரால அதுல ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சாதிய துவேஷங்கள், இன்னும் சொல்ல போனால் ஒருவனுக்கு ஒருவர் கீழே அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உற்று நோக்கப்படுது. பொருளாதார ரீதியா மட்டுப்படுத்துறாங்க, வாய்ப்புகளை வழங்குவதுல சமநிலை இல்ல, ஜனநாயகம் அப்படிங்கிறது இதுல இல்லை அப்படின்றதான் பொதுவான கருத்தா இருக்கு. கலந்து கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. நன்றி நேர்களே.